இவருடைய கணவர் ஏற்கனவே நோய் வைப்பட்டு இறந்து இந்த நிலைமையில்தான் சந்தானம் மற்றும் வேண்டாவுக்கு பெரியவர்கள் பார்த்து கடந்த ஒன்றரை வருடங்களுக்கு முன்னர் மறுமணம் செய்து வைத்தனர் இந்த நிலைமையில்தான் ஆறு மாத கர்ப்பமாக இருந்து வந்த வேண்டாவிற்கும் சந்தானத்துக்கும் அவ்வப்போது பிரச்சினை இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது ஓரிரு தினங்களுக்கு முன்பு வழக்கம் போல சந்தானம் பணி முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்தபோது மீண்டும் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது அதன் பிறகு ஒரு நாள் பிற்பகல் நேரத்தில் இவர்களுடைய வீட்டிலிருந்து துர்நாற்றம் வரவே பக்கத்து வீட்டினர் கதவை திறந்து பார்த்தபோது சந்தானம் கட்டில் மேல் இரத்த வெள்ளத்தில் இறந்து போன நிலைமையில் கிடந்துள்ளார் அவருடைய மனைவி வேண்டா புடவையால் தூக்கிட்ட நிலைமையில் கிடந்துள்ளார் இதனையடுத்து அக்கம்பக்கத்தினர் உடனடியாக சிவகாஞ்சி காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்த நிலைமையில் சம்பவ இடத்துக்கு போலீசார் விரைந்து வந்தனர் பின்னர் உடனடியாக வேண்டாவை மீட்டு காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் அவரை மருத்துவர்கள் பரிசோதித்த நிலைமையில் ஏற்கனவே வேண்டா உயிரிழந்துவிட்டதாக விட்டதாக தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து கழுத்து அறுக்கப்பட்டு ஆண் உறுப்பு துண்டிக்கப்பட்ட நிலைமையில் கிடந்த சந்தானத்தின் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் மேலும் இது தொடர்பாக சிவகாஞ்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்த போது கள்ளக்காதல் விவகாரத்தில் கணவனை கொடூரமாக கொலை செய்துவிட்டு மனைவியும் தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது மேலும் இது குறித்து சிவகாஞ்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வருகிறார்களாம் கள்ளக்காதல் விவகாரத்தில் கணவன் தலையில் அம்மிக்கல்லை போட்டு கொலை செய்த ஆறு மாத கர்ப்பிணி மனைவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கிழறு கம்பஸ்தல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோகளை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்